அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போறது ஜெனரல் தமிழ்ல செவன்த் புக்குக்கான முதல் பருவத்துக்கான ஃபுல் டெஸ்ட்டை பார்க்க போறோம். ஆல்ரெடி சிக்ஸ்த் புக் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சிக்ஸ்த் புக்குக்கான பருவம் வாரியான ஃபுல் டெஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து டெஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு செவன்த் முதல் பருவத்துக்கான ஃபுல் டெஸ்ட். ஸோ மொத்தம் மூணு இயல் இருக்கும். ஸோ மூணு இயல்ல ஸோ எந்தெந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினை அதே மாதிரி ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட்டை ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட்டோட முடிவில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம வாங்கலாம்னு டெஸ்ட்டை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். நெறி என்ற சொல்லின் பொருள், நெறி என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் வழி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் டேஸ், பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் டேஸ் ஆன்சர் பரணி. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன், புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் ஆன்சர் குமணன். தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்? தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்? உடுமலை நாராயணகவி. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் இரண்டு பிளஸ் அல்ல. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியாகும் என்று கூறியவர் யார்? எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் மு வரதராசனார். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? ஆன்சர் பேச்சு மொழி. தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் எது? தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் எது? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி, கன்னடம், தெலுங்கு, மலையாளம். எழுத்து மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர், இலக்கிய வழக்கு. ஸோ எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு டேஸ் இன்றியமையாதது, ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு டேஸ் இன்றியமையாதது ஆன்சர் எழுத்து வடிவம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஸ் மொழி எனப்படும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஸ் மொழி எனப்படும் ஆன்சர் இரட்டை வழக்கு மொழி. மொழியின் முதல் நிலை பேசுதல் கமா டேஸ் ஆகியனவாகும். ஸோ மொழியோட முதல் நிலை பேசுதல் டேஸ் இந்த குவெஸ்சன் புக் பேக்ல இருக்கு. ஆன்சர் கேட்டல். ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும், ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆன்சர் எழுத்து. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று, தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று ஆன்சர் தெலுங்கு. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பத்து. குற்றிய லுகரம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது, குற்றிய லுகரம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம், குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றலும் வேண்டும் என்று பாடியவர் ஆன்சர் பாரதிதாசன். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதே டேஸ் என்பர், ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கக்கூடியதை எந்த மாதிரி சொல்லுவோம் ஆன்சர் முற்றிய லுகரம். அதிமதுரம் என்ற சொல்லிற்கான பொருள் காண்க, அதிமதுரம் என்ற சொல்லிற்கான பொருள் காண்க ஆன்சர் மிகுந்த சுவை. சுரதாவின் கூற்றுகளில் சரியானதை காண்க, சுரதாவின் கூற்றுகளில் சரியானதை காண்க கூற்று பாருங்க. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர், உவமை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர், மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை, எந்த எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் இல்லை இந்த கொஸ்டின் மேல பாக்ஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் இவ். குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் அசைச்சொல் எது, குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படக்கூடிய அசைச்சொல் எது ஆன்சர் கரம். இந்த குஷினும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல இருக்கும். கீழ்கண்டவற்றில் இடைத்தொடர் குற்றியலுகர சொல்லை காண்க, கீழ்கண்டவற்றில் இடைத்தொடர் குற்றியலுகர சொல்லை காண்க
ஆன்சர் மார்பு. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சுரதா. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்று பாடியவர். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். கீழ்கண்டவற்றில் எது தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது? கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று உரைநடை வழக்கில் இல்லை ஆனால் இலக்கியங்களில் மட்டும் இருக்கக்கூடியது எது? ஆன்சர் குற்றிய லிகரம். குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆறு. ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் அசைச்சொல் எது? ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படக்கூடிய அசைச்சொல் இந்த கொஸ்டின் பாக்ஸில் இருக்கு. ஆன்சர் கேனம். சுப்பிரத்தின தாசன் என தனது பெயரை மாற்றிக்கொண்டவர். சுப்பிரத்தின தாசன் என தன்னோட பெயரை மாற்றிக்கொண்டவர். ஆன்சர் சுரதா. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ஆன்சர் ராஜ மார்த்தாண்டன். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? ஒரு காட்டோட வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடு எந்த விலங்கு? ஆன்சர் புலி. தமிழகத்தில் மிக பெரிய காப்பகம் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் முண்டந்துறை. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது. ஆன்சர் அவுகார குறுக்கம். அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர். அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் சுரதா. தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம். தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம். ஆன்சர் முண்டந்துறை. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கோவை. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது டேஸ். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்தக்கூடியது எது? இது புக் பேக்ல இருக்கக்கூடியவனா? ஆன்சர் தந்தம். இந்தியாவின் மணமகன் என்று அழைக்கப்படுபவர். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் வனமகன். ஆன்சர் ஜாதவ் பயேங். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர். ராஜ மார்த்தாண்டன். காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் விலங்கு எது? காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் விலங்கு எது? ஆன்சர் புலி. ஐகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் உரிக்கும்? நல்லா பாருங்க, ஐகார குறுக்கம் சொல்லோட இடையிலையும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் உரிக்கும்? ஆன்சர் ஒரு மாத்திரை. ஆயுத குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஆயுத குறுக்கம் சொல்லோட எந்தெந்த இடத்துல வரும்? ஆன்சர் இடை. ஆயுத குறுக்கம் சொல்லின் இடையில் மட்டும்தான் வந்து வரக்கூடிய ஒரு சொல். ஆன்சர் வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் ஒன்று. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர். ஆன்சர் அவையார். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது டேஸ். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறக்கூடியது. ஆன்சர் அவுகார குறுக்கம். எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவ் பயேங்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கியது? எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவ் பயேங்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கியது? ஆன்சர் 2012. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். இது புக் பை குவெஸ்சன். ஆன்சர் பணம் கிடைத்தது. திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். 2000. வாய்மை எனப்படுவது டேஸ். வாய்மை எனப்படுவது டேஸ். இந்த குவெஸ்சன் புக் பை குவெஸ்சன். ஆன்சர் தீங்கு தராத சொற்களை பேசுதல். தீங்கு தராத சொற்களை பேசுதல். பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது. ஸோ பண்டைய கால தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்கக்கூடியது. ஆன்சர் புறநானூறு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள். யாண்டு என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் கல்லலை.
வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்ற நூலின் ஆசிரியர். வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்ற நூலின் ஆசிரியர். நான் வானவமாலை. சரியானதை தேர்ந்தெடுக்க. சாஸ்தி அப்படின்னா மிகுதின்னு சொல்லியிருக்காங்க. விஸ்தாரம் பெரும் பரப்பு. வாரணம் யானை. ஆன்சர் டி பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் அனைத்தும் சரி. பொருள் தருக. சுத்த தியாகி என்று தந்தை பெரியார் பாராட்டப்பட்டவர் யார்? சுத்த தியாகி என்று தந்தை பெரியார் பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் பசுமன் முத்துராமலிங்க தேவர. தந்தை பெரியாரால் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆன்சர் எந்த மன்னனின் செவிலி தாயாக கோப்பெரு நற்கிள்ளி விளங்கினார்? எந்த மன்னனின் செவிலி தாயாக கோப்பெரு நற்கிள்ளி விளங்கினார்? ஆன்சர் சோழ மன்னன். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? திருக்குறள். திருக்குறளில் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. திருக்குறளில் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. பசுமன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? பசுமன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் திருவிக்கா. பசுமன் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம். பசுமன் முத்துராமலிங்க தேவர் முதன் முதல்ல உரையாற்றிய இடம். ஆன்சர் சாயல்குடி. பசுமன் முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர். பசுமன் முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் டேஸ். நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடக்கூடியது டேஸ். ஆன்சர் இடக்கரடக்கல். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என குறிப்பிடுவது. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என்று குறிப்பிடுவது. ஆன்சர் மறு. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை முதலியவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் ராபி சேதுபிள்ளை. ஐந்து என்பதற்கு பதிலாக அஞ்சு என்பது டேஸ். ஐந்து என்பதற்கு பதிலாக அஞ்சு என்பது டேஸ். ஆன்சர் முற்றுப்போலி. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முற்றுப்போலி. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? ஸோ தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? ஆன்சர் மூன்று. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி மூணு வகைப்படும். ஸோ அதே மாதிரி தகுதி வழக்கு இயல்பு வழக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மூணு வகைப்படும் சரிங்களா. இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு அப்படின்னு சொல்லி இயல்பு வழக்கு. தகுதி வழக்கு அப்படிங்கிறது இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி. ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஆன்சர் தமிழ் இன்பம். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். லாஸ்ட் குவஸ்டின். அவர் பேச தொடங்கியது சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? அவர் பேச தொடங்கியது சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். ஆன்சர் அறிஞர் அண்ணா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக செவன்த்து முதல் பருவத்தில் 70 வினாக்களை பார்த்துருக்கோம். அந்த 70 வினாக்களில் நீங்கள் எத்தனை வினாக்கள் சரியாக வந்து விடையளிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது 7th 2nd பருவத்துக்கான டெஸ்ட்டுக்கு தயாராகிருங்க. ஸோ டெஸ்ட் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.